ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மிஸ்கிட் அண்ட் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 11. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கல சரினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இதுக்கு அடுத்த ஒரு எபிசோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ராக்ஸியை தான் காட்டுறாங்க. அவளும் ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கான். அந்த வில்லேஜை பார்த்தா ஃபுல்லாகவே டென்ட்டாக இருக்குது, இவன் முன்னாடி ஒரு போர்டும் இருக்குது. இதை பார்த்தா அவளும் ரூடியஸ் இப்படின்னு சொல்லி அவளும் அந்த போர்டை பார்த்துன்னு இருக்கா. இப்போ தான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, அதாவது இந்த போர்டில் யாரோட பேர்லாம் இருக்கும்னா. மானா கிளைம் லைட் வந்துச்சுல, அதில் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ, அதுவும் இல்லாமல் காணாமல் போனாங்களோ, அவங்களோட எல்லார் பேரும் இதில் இருக்கும். இதனாலேயே நம்ம ராக்ஸியும் அந்த போர்டில் இருக்க மொத்த பேரையும் பச்சு பார்க்குறா. அப்போ தான் அவளுக்கு ஒரு ரிலீஃபே கிடைக்குது, ஏன்னா அதில் நம்ம ரூடியஸ் அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் யாரோட பேரும் இல்லை. ஏன்னா ரூடியஸோட ஃபேமிலி அண்ட் ரூடியஸ் இவங்க எல்லாருமே அந்த மானா கிளைம்லைட்டி சர்வே பண்ணிட்டாங்க. நம்ம ராக்ஸியா அங்கே யோசிச்சு இருக்கும் போது சைட்லயும் பாக்குறா, சைட்ல பார்த்தா ஒரு பேப்பர் இருக்கு, அது ஒரு லெட்டர் தான், அது வந்து நம்ம பால் தான் எழுதி ஓட்டிருக்காரு. இந்த மெசேஜை நம்ம ராக்ஸியும் பச்சிருந்தாருப்பா. அப்போதான் பின்னாடி யாரோ ரெண்டு பேர் வந்துடுறாங்க. அவங்களும் நம்ம ராக்ஸிய பார்த்து, இவன் வந்து ஒண்ணுமே உயிரோட தான் இருக்கானா? இதை கேட்ட நம்ம ராக்ஸியும், அப்பனா அவங்க ரெண்டு பேருக்கு நம்ம பாலை பத்தி தெரியுமா? உடனே அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் எங்களுக்கு வந்து தெரியும். இப்போதான் நம்ம ராக்ஸியும் அந்த லெட்டரில் இருக்கிறத படிக்கிறா. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குதுன்னா, ரூடியஸ் நான் வந்து என் கூட இருக்கா, ஆனால் சினிதா, ஐஷா, லீலியா இவங்க ரெண்டு பேருமே ஒன்றுமும் என் கூட இல்லை. எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ வந்து என்ன தேடி கண்டுபிடிச்சிருவே, அதனால நான் இப்போதைக்கு உன்னை தேடலை. ஆ, ஒன்று ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி நான் இப்போ மேஸ் காண்டினெண்ட்டுக்கு போகிறேன், ஏன்னா அங்கே தான் நம்ம சினித் வந்து பிறந்தா. நான் வந்து லீலியாவோட ஃபேமிலிக்காகவும் ஒரு லெட்டர் எழுதி அனுப்ப போகிறேன். அப்படி நீ இந்த லெட்டர் பச்சுன்னு இருந்தால் கீழே வந்து ஒரு அட்ரஸ் தரேன், அங்கே வந்து என்னை மீட் பண்ணு. அப்படி ரூடியஸ் படிக்கலன்னா அப்படி வேற யாராச்சும் படிப்பீங்க, ஜெனித், ஐஷா, லீலியா இதில் யாராச்சும் ஒருத்தங்க அந்த லெட்டர் படிச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த அட்ரஸ்க்கு வாங்க. அப்படி நீங்கள் யாருமே இந்த லெட்டர் படிக்கலன்னா எங்களோட ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சவங்க படிப்பீங்களே. அப்படி நீங்கள் ஃபேங்க் ஆஃப் தி பிளாக் ஆர்மிலேருந்து இந்த மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி பாஸ்ட்டில் ஏதாச்சும் உங்கள் கூட தப்பு பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஏன்னா என் கையில் இப்போ எதுவுமே இல்லை, என்னோட ப்ராப்பர்ட்டியும் இல்லை. அப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் உங்களுக்கு கொடுக்க எனக்கு ரிவார்டு இல்லை. ஆனால் ஒரு விஷயம், என்னோட ஃபேமிலியை தேடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அட்ரஸ் அட்வென்ச்சர் கில்ட் ஆஃப் மேசன், ஹோலி கிங்டம் ஆஃப் மெலேஸ், இங்கே தான் நீங்கள் வரணும். அப்படி நீங்கள் யாரையாச்சும் கண்டுபிடிச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு வந்துடுங்க. நான் வந்து நம்புகிறேன், கண்டிப்பாக அந்த லெட்டர் யாராச்சும் பார்ப்பீங்க, யாராச்சும் என்னோட ஃபேமிலியை தேடி கண்டுபிடிப்பீங்க. இப்படிக்கு உங்கள் பால் இப்படின்னு அந்த லெட்டரை இவரும் எழுதி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடேஸை தான் காட்டினாங்க. அவங்க குரூப் எல்லாருமே ஒரு மாஸ்டரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு போயின்னு இருக்காங்க. நம்ம ஐரிஸும் கேட்குறா, அந்த மாஸ்டர் என்ன அவ்வளோ டேஞ்சரஸானதா என்ன? இதை கேட்ட நம்ம ரூடேஸும், எனக்கு வந்து சரியா தெரியல, டேஞ்சரஸாக கூட இருக்கலாம். இதை கேட்ட நம்ம ஐரிஸும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் அந்த மாஸ்டரை தேடி ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குது, ஏதோ சுடுகாடு மாதிரி இருக்குது. நம்ம ரூடேஸும் நல்லா அவனோட கண்ணை வச்சு பார்க்குறான். இப்போ தான் இவனுக்கே தெரியுது இந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய மாஸ்டர்ஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இங்கே இருக்கணும், ஏன்னா இங்கே நிறைய மாஸ்டர்ஸ் இருக்குது இப்படின்னு இவங்களும் கொஞ்சம் முன்னாடி போயின்னு இருக்காங்க. இவங்களும் முன்னாடி போயின்னு இருக்கும் போது அங்கே சண்டை போடுற மாதிரி சவுண்டு கேட்குது. இதனாலே இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி யாராது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம கேட்டு கூட அந்த பன்னி டிமன் தான் சண்டை போட்டுன்னு இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த சண்டை தான், நீங்கள் எத்த கொஸ்டர் தான், நானும் ஏற்றுருக்கேன் இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இவங்க சண்டையை பார்த்து நம்ம ரூடியஸும் கிட்ட போயிட்டு, ஹே போ டிமன், நாங்களும் அதே கொஸ்டர் தான் ஏற்றுருக்கோம் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இது கேட்ட அந்த பன்னி டிமனும், ஹேய் இங்கே யார் ஸ்டாங்கோ அவங்க தான் அந்த மாஸ்டர் அழிப்பாங்க, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தான் அந்த ப்ரைஸும் கிடைக்கும் இப்படி சொல்லிட்டு அதுவும் போயிடுது. நெக்ஸ்ட் சீனில் அந்த கோட்டோட டீமும் தனியாக போகிறாங்க. இதை பார்த்து நம்ம ரூடியஸும், நம்மளும் தனியாக போகிறது தான் சரியாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் அந்த மாஸ்டரை நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இதை கேட்ட நம்ம ரூடியஸும், ஹேய் நம்ம வந்து கோட்டோட டீம் கூட தான் போயாகணும் இப்படின்னு அவனும் சொல்கிறான். உடனே நம்ம ரூடியஸும், இந்த மாதிரி நம்ம தனியாக போகிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் ரொம்பவே கோபமாயிடறான். அப்போ என்ன, நம்ம அவங்க கூட போகக்கூடாதா? நம்ம ஒட்டி அவங்க கூட போகலன்னா அவங்க வந்து அங்கேயே இறந்து போயிடுவாங்க, அப்போ என்ன அவங்க இறக்கணும்னு உனக்கு ஆசையா? இதை கேட்ட நம்ம ரூடியஸும் ஒத்துக்கிறான், இந்த மாதிரி அவங்க பின்னாடியே போகலாம் அப்படின்னு. இதனாலே இவங்களும் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம கோட்டோட டீமும் அங்கே ஜாலியாக சுற்றின்னு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ரூசட்டோ சொல்கிறான், என்ன இவங்க இவ்வளோ அசால்ட்டாக இங்கே உள்ளே சுற்றின்னு இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரில, உள்ளே பயங்கரமான மாஸ்டர்ஸ்லாம் இருக்குது, இவங்க ஜாலியாக இருக்காங்க இப்படி இவன் சொல்லிருக்கும் போது இப்படி நம்ம கோட்டோட டீம் முன்னாடி ஒரு மாஸ்டர் வந்துட்டு இதை பார்த்தா அவனும் ரொம்ப பயந்து போயிடறான். உடனே நம்ம ரூசட்டோ அங்கே காப்பாற்றலாம் போகிறான், ஏய் நீ வந்து போகக்கூடாது, உன்னை அவங்க ஆபத்தில் மாட்டல இப்படின்னு நம்ம ரூடேஸும் சொல்கிறான். இவங்க சொல்லிருக்கும் போது பின்னாடியே ஒரு ஸ்னேக் டீமனும் வந்துது. இதனால நம்ம கோட் டீம் அங்கேயே வசமாக மாட்டிக்கிறாங்க, ஏன்னா ரெண்டு சைடுமே டீமன்ஸ் இருக்குது. இதை பார்த்தா நம்ம ரூசட்டோ காப்பாற்றலாம் போறான், இருந்தாலும் நம்ம ரூடேஸ் வந்து நீ போக கூடாது அப்படின்னு தடுக்கிறான். நம்ம ரூடேஸும் மனசுல நினைக்கிறான், இந்த மாதிரி அவங்க ஒன்றும் ஆபத்துல மாட்டல, கரெக்டாக அவங்க சாவும் போது நம்ம வந்து காப்பாற்றினோம், இதனால நம்மளோட இமேஜ் வந்து நல்லாவே பாசிட்டிவாக அவங்களுக்கு அமையும், அவங்களுக்கு அடிப்பட்டாலும் ஒன்றும் இல்லை, ஏன்னா எனக்கு ஹீல் மேஜிக்லாம் தெரியும், ஸோ நான் வந்து ஹீல் பண்ணுறேன் இப்படி ஒரு பிளானை போட்டு, இந்த பிளான் வந்து பர்ஃபெக்டான பிளான் இப்படின்னு இவனும் சொல்லியிருக்கான். இவன் இப்படி சொல்லியிருக்கும் போது அந்த டீமில் இருக்க ஒருத்தனை அந்த டீமன் அப்படியே கொண்டுது. இதை பார்த்தா நம்ம ரூசெட் அண்ட் ஐரிஷ் இவங்க ரெண்டு பேருமே அங்கே தாக்கலான்னு போகிறாங்க.
நம்ம ரூஜெட்டும் ஒரே போடல அந்த ஸ்பைடர் டீமனை அங்கேயே கொண்டுறான். இந்த சைடு நம்ம ஐரிஸும் அந்த கத்தியை வச்சு சரக்கு சரக்குன்னு வெட்டி போட்டுறான். இந்த சைடு நம்ம ரூடியஸ் காட்டுறாங்க ஆவணும் அந்த எந்த போனவன் கையில போய் நின்னு இருக்கான். இதை பார்த்து நம்ம ரூஜெட்டும் கேக்குறான், ஹேய் நீ வந்து எதுக்கு என்ன தடுத்த, இப்போ வந்து அவன் ஏந்திருக்க மாட்டான், நீ தடுக்கலனா சொல்லு எதுக்கு தடுத்த சொல்லு இப்படின்னு இவனை கேட்கறான். இவன் வந்து ரெண்டு வாட்டி கேட்டனால நம்ம ரூடேஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்றான், இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணா நம்மளோட ரெப்புடேஷன் வந்து அதிகமாயிடும், இதனால உன்னோட கெட்ட பேர் போயிடும் நான் நினைச்சேன். இதை கேட்ட நம்ம ரூசட்டும் ரொம்பவே கோமாயிடுறான். அவனும் அவனோட காலரை பூச்சி கேட்கறான், நீ இந்த குட்டி ரீசனுக்காக ஒரு குட்டி பையனை கொண்டுட்ட இப்படின்னு இவனும் சொல்லிருக்கான். இப்படி இவன் சொல்லும் போதே அங்க நம்ம கட்ட வரான். அவனும் வந்துட்டு, ஏய் நீ வந்து அவனை ஒன்றும் பண்ணாத, ஏன்னா அவனோட தப்பு தான், அவன் வந்து சும்மா நின்னுந்தா கூட அவன் தப்பிச்சிருப்பான், அவன் தான் வேணும்ட்டு அந்த மாஸ்டரை அடிக்கலான்னு போனான், இதனால தான் அவன் வந்து இறந்து போயிட்டான், அதனால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க தயவு செஞ்சு இப்படின்னு இவனை கேட்கறான். இதை கேட்ட நம்ம ரூசட்டும், இந்த மாதிரி சின்ன பசங்க எப்பயுமே தப்பான வேலையே பண்ண மாட்டாங்க, உடனே அவனும் ஆளுதுங்கன்னு சொல்றான், இந்த மாதிரி நாங்க குழந்தைங்க இல்ல, நாங்கெல்லாம் அட்வென்ச்சரஸ், நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருப்போம், எங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு நாள் நாங்க இறப்போம்னு இப்படின்னு இவனும் அழுதுன இருக்கான். இதை பார்த்து நம்ம ரூசட்டும், நீ வந்து அழுவாத, நான் வந்து தப்பி தவறி சொல்லிட்டேன், நீ வந்து சின்ன பையனு, நீ சின்ன பையன் இல்ல நீ ஒரு வாரியர். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரூடேஸோட டீம் தான் நம்ம கட்டட டீமை அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வெளியில எத்தனை போய் விடுறாங்க. இதனாலேயே நம்ம கட்டோட டீமும் தேங்க்ஸ்ன்னு சொல்லி அங்கேருந்து போறாங்க. இந்த சைடு இவங்களாம் அந்த மாஸ்டரை தேடி தான் போயின்னு இருக்காங்க. அப்போதான் இவங்களும் நோட்டீஸ் பண்றாங்க, இந்த மாதிரி போற வழியில ஃபுல்லாவே டெட் பாடிஸா இருக்கு, அதுவும் இல்லாம இவங்களோட கை கால் எல்லாமே தனித்தனி பாய்ச்சாங்க அங்க கிடக்குது. இவங்களும் இப்படி பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மாஸ்டர் வருது. இதை பார்த்து நம்ம ரூசட்டும் சொல்றான், இதுதான் ஜெயின் ரெட் கோப்ரா, இது இங்க இருக்காது, இது எதுக்கு இங்க வந்திருக்கு இப்படின்னு இவனை யோசிச்சுன்னு இருக்கான். நம்ம ரூடியஸும் அந்த மாஸ்டரை பார்த்து தெரிஞ்சுக்கிறான், இந்த மாஸ்டர் தான் நம்மளுக்கு கொஸ்டா காய்ச்சிருக்குன்னு. நம்ம ரூடியஸும் நல்லா உத்து பார்க்கணும், இப்பதான் அவனுக்கே ஒரு விஷயம் தெரியுது, இந்த மாதிரி அந்த பனி ரீமன் அந்த மாஸ்டரோட வாயில தான் இருக்கு. இதை பார்த்த அத்த செகண்டே நம்ம ரூடியஸும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றான், இருந்தாலும் அது மிஸ் ஆயிடுது. இந்த சைடு நம்ம ரூசட்டும் அவனோட ஸ்பியரை வச்சு வெட்டினிருக்கான், நம்ம ஐரிஸும் வெட்ட ட்ரை பண்றா, இருந்தாலும் அது வெட்டவே மாத்து. இதை பார்த்து அந்த கோப்ராவும் டக்குன்னு தூக்கி வச்சுது, இதனால நம்ம ஐரிஸும் சைடா போயிடுறா. நம்ம ஐரிஸும் எப்படியோ அந்த ஸ்வாட வச்சு பேலன்ஸ் பண்ணி அங்கே நின்றுறா. இந்த சைடு நம்ம ரூடேஸும் அவனோட ஃபயர் பால் மேஜிக் வச்சு அட்டாக் பண்றான், இருந்தாலும் அது மிஸ் ஆயிருந்தா இருக்கு. அந்த மாஸ்டரும் நம்ம ரூடேஸ் நோட்டீஸ் பண்ணிட்டு இதனால அதுவும் அட்டாக் பண்ணலான்னு வருது. நம்ம ரூடேஸ் அதுவும் சாப்பிடலான்னு வரும், கரெக்டான டைமிங்ல நம்ம ரூசெட் வந்து அதை தத்துறான், இதுதான் டைம் நம்ம ஐரிஸும் அந்த ஸ்வாட வச்சு வெட்டி போட்டுறா. இதை பார்த்து நம்ம ரூடேஸும் அவனோட ஃபயர் பால் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த மாஸ்டரை அங்கேயே போட்டு தள்ளிடுறான். அந்த கோப்ரா செத்து போனதுனால நம்ம ஐரிஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா இவங்களுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமே தெரியுது, என்னதான் இவங்க இந்த கோப்ராவை போட்டு தள்ளனாலும் அங்க இருக்க நிறைய பேர் இதனால இறந்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட் இல்ல இவங்க எல்லாருமே அந்த டவுனுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் அந்த குதிரை டீமனும் இவங்கள பார்த்து கலைக்க ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம ரூடேஸும் அங்க கண்டுக்காம போயின்னு இருப்பான். அப்பதான் அந்த குதிரை டீமனும் சொல்லுது, என்னப்பா கொஸ்டெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க போல, ஆனா இதுக்கு ஒரு தண்டனையும் இருக்கு, அப்படி நீங்க கொஸ்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க அது தெரியுமா. இதை கேட்ட நம்ம ரூடேஸும் ரொம்ப ஷாக் ஆயிடறான். இப்போதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, அதாவது அந்த ரெண்டு டீமன்ஸ் இருக்காங்களே அந்த ரெண்டு டீமன்ஸை பூச்சி போட்டு இந்த மாதிரி அந்த ரெண்டு டீமன்ஸ் கையில இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வாங்கிச்சு இந்த குதிரை டீமன். இதனால தான் பைப்புள்ள தைரியமா நம்ம ரூடேஸை மிரட்டுறான் போல. அந்த குதிரை டீமன் கிட்ட வந்துட்டு, ஏய் உனக்கே தெரியும் எனக்கு என்ன தேவைன்னு, எல்லா மாசமும் நீ சம்பாதிக்கும் போது அதுலேருந்து பாதி பங்கு எனக்கு தந்தாகணும், அப்படி நீ எப்படி தரலன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும், ஸோ நீ ஏன் முடிவு பண்ணு இப்படின்னு எதுவும் சொல்லுது. நம்ம ரூடேஸும் அங்கே யோசனை இருக்கான், நம்ம ரூடேஸும் நல்லா யோசனை இருக்கான், என்னதான் அவனுக்கு யோசிச்சாலும் எந்த ஐடியாவும் இல்லை. இதனாலேயே நம்ம ஐரிஸை பார்த்து, வெல் நான் வந்து ஐரிஸை அவளோட வீட்டுக்கு எத்தினு போய் விடணும், இதனால நான் அந்த டவுனை அழிச்சாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நான் ஐரிஸை அவளோட வீட்டுக்கு எத்தினு போய் விடுவேன் இப்படி சொல்லிட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்றான். இதனால வானம் ஃபுல்லாவே அப்படியே கருப்பு மேகம் வருது. இதை பார்த்த நம்ம ரூசட்டுக்கும் புரியுது நம்ம ரூடியஸ் வந்து என்ன பண்றான்னு. இதனாலேயே அவனும் அங்க பேர மலையில அவனோட தலையை அப்படியே கழுவிடுறான். இதனால அந்த டையோட கலர் எல்லாமே போயிடுது. இதை பார்த்து அந்த ஆஸ்டீமனும் ரொம்பவே பயந்து போயிடுது, நீ வந்து டெட்டா நான் வந்து மன்னிச்சிரு இப்படின்னு எதுவும் சொல்லுது. இருந்தாலும் நம்ம ரூசெட் வந்து அவனோட கழுத்தை பூச்சி தூக்குறான். நம்ம ரூடேஸும் அவனை பார்த்து சொல்றான், ரூசெட் நீ வந்து அந்த ஆஸ்டீமனை எதுவும் பண்ணாத. நம்ம ரூசெட்டை பார்த்த அத்த செகண்டே அங்க இருக்க ஆளுங்களும் பயந்து ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த குதிரை டீமனும் கேக்குது, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு நான் வந்து தெரியாதனமா இப்படி பண்ணிட்டேன். இதை கேட்ட நம்ம ரூசெட்டும், ஏய் ஆஸ்டீமன் நீ வந்து யாருக்கிளாச்சும் இந்த கொஸ்டை பத்தி யாருக்கிளாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கேன், அப்படி நாங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டா அவ்வளவுதான், நீ வந்து உயிரோட இருக்க மாட்டேன். இதை கேட்ட அந்த ஆஸ்டீமனும், நான் வந்து யாருக்கிளையும் இதை பத்தி சொல்ல மாட்டேன், என்னை வந்து தயவு செஞ்சு விட்டுரு இப்படின்னு இதுவும் கேட்குது. இப்படி அவன் சொல்ல இருக்கும் போதே அங்கே செக்யூரிட்டிக்காக நின்னாங்களே அந்த ஆளுங்களாம் வந்துடுறாங்க. அந்த காட்சும் அங்கே வந்துட்டு, ஹேய் மரியாதை அங்கே நில்லு இப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ரூசெட் அதெல்லாம் கண்டுக்காம அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக தப்பிச்சு போயிடறான். இவன் இங்கே தப்பிக்கிறதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோட்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கு நிறுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும், இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லாவே போகும்னு சொல்லலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரூடேஸை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயினரா.